சென்னை பெருநகர மாநகராட்சி கூட்டத்தில் மேயரின் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சென்னை மாநகராட்சியின் கடைசி கூட்டம் இன்று நடைபெற்றது. அப்போது பேசிய மேயர் சைதி துரைசாமி, அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட் குறித்த தமிழக முதலமைச்சரின் உரைக்கு பாராட்டு தெரிவித்தார். இது தொடர்பாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களும் திறம்பட செயல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று மேயர் சைதை துரைசாமி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர் சரோஜா, சீனிவாசன் ஆகியோர் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே என்ற பாடலை பாடினர். அவருடன் மேயரும் பாடியதால் அவையில் சிறிது நேரம் கலகலப்பு நிலவியது. பின்னர் பேசிய மேயர் சைதை துரைசாமி, அப்போது திமுக தலைவர் கருணாநிதி குறித்து தவறான தகவலை தெரிவித்ததாக கூறி திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான திமுக உறுப்பினர் போஸ் தலைமையில் திமுகவினர் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இன்னைக்கு சிட்டியில பார்க்க போனா எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. சாலையோர மக்கள் வந்து வீடுங்க எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு பயோமெட்ரிக் முறையில் மாநகராட்சி வீடுகள் ஏற்பாடு பண்ணி தரேன் சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் செய்யலை. அதே போல் சென்னையில் எங்கே பார்த்தாலும் இன்னும் கொசு தொல்லை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, பல ப்ராப்ளம் இருக்குது. அதை பற்றி ஒரு பேசுவாருன்னு பார்த்தா இந்த கூட்டத்தையும் வந்து ஒரு அரசியல் மேடையாக்கி இது வரைக்கும் மற்றவங்களுடைய புகழ் பாடி இந்த அவர் இன்னைக்கு அவருடைய புகழ் அவரே பாடி கொண்டிருக்கிறார் அவருடைய புகழ் அவரே பாடி கொண்டிருக்காரு. இதுக்காக நாங்கள் வெளிநடப்பு